3 ஸ்பூன் chili powder plus 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சிக்கனோட சேர்த்து கிரேவியை ரெடி பண்ணிக்கிறோம். கொடுத்துருக்க மசாலா வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கேன். லைட்டாக ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளறி விடுறோம். கிளறி விட்டிங்கன்னா மசாலாவும் நல்லா ஈவனாகவும் இருக்கும், நல்லா டைட்டாகவும் நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டிங்கன்னா ஈவனாகவும் சிக்கனில் மசாலா ஆட் ஆகும், டைட்டாகவும் கிண்டினீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிரும். கிரேவி ரெடியாகிடும். உங்களுக்கு கிரேவி ரெடியான கிரேவிக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அப்போ இது வாட்டர் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ அதன்படி நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து அந்த வாட்டர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் நல்லா ஒரு பருவத்தில் இருக்கும். அதன் பிறகு தேவையான அளவு வந்து வாட்டரை வந்து திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து ஈஸியாக பாயில் ஆகும். ஆஃப் ஆயில் நம்மளுக்கு வந்து தேவை அந்த அளவுக்கு கிடைக்கும். திரும்ப ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ரைஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணிக்கணும். ப்ரிப்பர் பண்ண ரைஸ் வந்து லைட்டாக ட்ரை கண்டிஷனில் ஒரு பவுலில் வந்து வச்சுருக்கோம். இப்போ ரெடி பண்ண கிரேவியை பார்ப்போம். பாருங்கள் ரெடி பண்ண கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனு ப்ளஸ் மசாலா ஆட் பண்ணி கரெக்டான ஒரு பருவத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற சிக்கன் மசாலாவோட இப்போ வந்து நம்ம வந்து திரும்ப வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டான பருவத்தில் வந்து சிக்கன் அவிஞ்சிருக்கும், தேவையான பருவத்துக்கு வந்து சிக்கன் அவிஞ்சிருக்கும். நம்மளுக்கு ஜாஸ்தியாகவும் சிக்கன் அவிஞ்சிடக்கூடாது. அவிஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த பீஸ் கிடைக்காது, எல்லாம் வந்து உதுந்து வந்துடும். அதனால் தேவையான அளவு மட்டும் வாட்டரில் பண்ணுவோம். இப்போ அடிஷனல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சால்ட்டு தேவையான அளவு வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த டைப்பில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா வந்து ஒரு 25 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கினால நம்மளுக்கு மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா லைட்டாக கரண்டி வச்சு நல்லா